ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் சில தினங்களுக்கு முன்னாடி லித்தியம் இருப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்கிறதா வந்து இந்திய புவியியல் ஆய்வு மையம் வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க. ஸோ இது குறித்து வந்து இந்திய சுரங்க அமைச்சகமும் ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும், இதனால் என்ன யூசேஜ் எல்லாம் இருக்குது, ஸோ இது இந்தியாவோட வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு பங்கு வகிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் வாகனங்கள் தயாரிப்பில் மிக முக்கியமான ஒரு தனிமமாக பார்க்கப்படுறது லித்தியம் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் ஒரு மிக அரிதான ஒரு தனிமம் அப்படின்னே சொல்லலாம். இந்த தனிமம் இருப்பு ஜம்மு காஷ்மீரில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஜாக்பேட் அப்படின்னே சொல்லப்படுது. ஜம்மு காஷ்மீரில் சுமார் 5.9 மெட்ரிக் டன் அளவுக்கு இந்த லித்தியம் தனிமம் இருக்கிறதா கூறப்படுதுங்க. லித்தியம் தனிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசார்ஜ் செய்யக்கூடிய பேட்டரிகளில் ஒரு மிக முக்கிய அங்கமாகவே இருக்குது. இது ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப், மின்சார வாகனங்கள் போன்ற பலவற்றிலும் வந்து பயன்படுத்துகிறாங்க. இது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா புவி வெப்பமடைதலை வந்து சமாளிக்க கரிம வெளியேற்றத்தை குறைக்கும் முயற்சியில் வந்து இந்தியா ஈடுபட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2030 வந்து ஒரு இலக்கை வந்து இந்திய அரசு நியமிச்சிருக்காங்க. ஸோ இந்த இலக்கை அடையிறதுக்கு இந்தியாவுக்கு இது வந்து ஒரு மிக பயனுள்ள ஒரு விஷயமாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். லித்தியம் இறக்குமதி வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இந்தியா, ஆஸ்திரேலியா, அர்ஜென்டினாவை தான் வந்து பெரிய அளவில் நம்பிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த தனிமம் வந்து கரெக்டான முறையில் ஒரு சுத்திகரிக்கும் படும் பட்சத்தில் இந்தியாவுக்கு வந்து இது ஒரு மிக பயனுள்ள ஒரு விஷயமாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சர்வதேச அளவுலேயே கூட பார்த்திங்கன்னா இந்த அரிய உலோகங்களுக்கான தேவை அப்படிங்கிறது கணிசமாக அதிக அளவில் தான் இருக்குது. இருந்தாலும் இதனோட இருப்பு அப்படிங்கிறது மிக மிக குறைவு அப்படின்னு சொன்னால் இது குறித்து சமீபத்தில் உலக வங்கி வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 2050 உலகளாவிய காலநிலை இலக்குகளை வந்து அடையிறதுக்கு முக்கிய கனிமங்களோட சுரங்கம் அப்படிங்கிறது வந்து 500% வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு அதிகரிக்குமா அப்படின்றது தெரியல. பட் இருந்தாலும் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்க இந்த இருப்பு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுதுங்க. எனினும் இதில் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லித்தியம் வந்து தனியாக சுத்திகரித்து வெளியில் எடுக்கிறதுக்கான ஒரு நடைமுறை அப்படிங்கிறது மிக சிக்கலானது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு அதிக அளவிலான நிலத்தடி நீர் வந்து தேவைப்படும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது அதிக அளவிலான கரிம வாயுக்களை வந்து வெளியிடுறது அப்படிங்கிறதுனால இதை பிரித்தெடுக்கும் முறை அப்படிங்கிறது மிக சிக்கலானதாகவும் இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நீ அடுத்தடுத்த அறிவிப்புகள் வரும்போது தான் நமக்கு தெரிய வருங்க. சரிங்க, இந்த லித்தியமோட மற்ற குணங்கள் என்ன, இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெடிப்புகளிலிருந்து வெளிப்படும் ஒரே உலோகம் லித்தியம் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து மிக இலகுவான ஒரு உலோகமான இது தண்ணீருடன் எரியக்கூடிய எதிர்வினையை உருவாக்குது அப்படின்னே சொல்கிறாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா மனித சதையை கூட எரிக்கிற அளவுக்கு ஒரு மிக தீவிரமான ஒரு தனிமம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. ஸோ மண்பாண்டங்கள், கண்ணாடி, அலுமினியம் உற்பத்தி, மருந்து கலவைகள், காற்று சீரமைப்புகள், இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து இந்த லித்தியம் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. இது குறைந்த அடர்த்தியான உலோகமாக இருக்கிறதுனால ஒரு கிலோவிற்கு மேல் ஆற்றல் சேமிப்பு திறனை கொண்டதாகவும் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு டெஸ்லா கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா 600 லித்தியம் அயன் பேட்டரியில் இயங்க முடியுமா, அந்த அளவுக்கு வந்து ஆற்றல் வாய்ந்ததாக சொல்லப்படுது. இதே ஒரு நார்மல் ஈய அமில பேட்டரியை பயன்படுத்தினா 400 வந்து தேவைப்படுமாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு ஒரு சக்தியை வந்து வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத இது மூலியமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த லித்தியம் இருப்பு அப்படிங்கிறது நிச்சயம் இந்தியாவுக்கு ஒரு ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் இதை வந்து எந்த அளவுக்கு நம்ம வெட்டி சுத்திகரிப்பு பண்ணி அதை வெளியே எடுக்க போகிறாங்க, இது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது இனி அடுத்தடுத்த ஆய்வுகளில் தான் நமக்கு முழுமையாக தெரிய வரும். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இருப்பு இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்கிறது இது முதல் முறை அப்படிங்கிறதுனால நிச்சயம் இந்தியாவுக்கு இது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது. இந்த ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.